அகத்தியன் கண்ட அமுதமொழி, அமைதனும் இனிய மொழி, உலகத்தின் முதல் மொழி, அரணை போட்டுக்கொண்ட மொழி, கடவுளே இறங்கி வந்து சங்கம் அமைத்து தனம் மொழிக்கும் மற்றும் இந்த அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், இதை யாரும் மறுக்க முடியாது. இதை அனுபவித்தவர்கள் பலர் ஒரு நல்ல குடும்பம் மேவிலே என மறுக்க உள்ளங்கள் இல்லாமல் இல்லை. மனித இடத்துக்கு மிக முக்கியமான சந்தோஷம் நல்ல குடும்ப சூழல் தான். கை இதை சம்பாதிக்கும் பலரும் இயங்குவது அன்புக்குத்தானே. கொடுக்க கொடுக்க ஆனந்தம் தருவது அன்பு. நம்பிக்கை, புரிதல், கருணை ஆகியவற்றை அள்ளித்தரும் சொர்க்கத்தை இழந்த பின் தான் அடைய வேண்டும் என்னும் ஏக்கம் இல்லாமல் வாழும் வீடே சொந்தமாக்கி பிரச்சனைகள் எது வந்தாலும் சுமூகமாக தீர்க்க வழி கொடுக்கும் இப்படிப்பட்ட சூழலில் வளர பலரும் குழந்தைகளின் வளர்ச்சி அளவிட முடியாமல் அதிகமாகவே இருக்கும். இன்றைய நவீன உலகில் வாழ்வாதாரத்திற்காக சொந்த இருப்பிடங்களை விட்டு வெவ்வேறு இடங்களுக்கு செல்கின்றனர். குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக என்பது அரிதாக உள்ளது. குடும்ப கட்டமைப்பிலும் விரிசல் உருவாகிறது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முக்கியத்துவம் தரவழித்தி மே 15ஆம் தேதி சர்வதேச குடும்ப தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலக அளவில் சொந்த இருப்பிடத்தை விட்டு உள்நாட்டுக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ இடம்பெயர்ந்துள்ளனர். என்னதான் குடும்பத்திற்கு வருமானத்தை அவர்கள் அங்கிருந்து அளித்தாலும் அவர்களது குடும்பங்களுக்கு நேரில் காணாதது பெரிய ஏமாற்றமாகவே இருக்கும். ஒரு பூட்டுக்கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக சிட்டுக்குருவிகளுக்கு சிறு கூடு உண்டு. குடும்பத்திற்காக கூடு அமைத்து அதில் தன் குஞ்சுகளை குடியேற்றும். இரையை தேடிச் சென்று வாயில் கவ்வி அதை தன் குஞ்சுகளுக்கு ஊட்டி மகிழ்ந்து சுகமான குடும்ப பந்தத்தை அனுபவிக்கும். பிறகு காகம், கருநிறத்தில் இருக்கும் காகம் உணவை எங்கு கண்டாலும் கா கா என்று கத்தி தனது உறவினர்களை அழைத்து ஒன்றாக சேர்ந்து உணவை அறிந்து சுகமான குடும்ப பந்தத்தை அனுபவம் அனுபவிக்கும். ஆரம்பத்தில் நான் கருநிறத்தில் இருக்கும் காகம் என்று கூறியதுமே சிலர் மனதில் காகத்தின் நிறத்தை பற்றி பேசுகிறேன் என்று கூறும். ஆனால் நான் காகத்தின் நிறத்தை பற்றி பேசவில்லை. காகத்தின் நல்ல குணத்தை பற்றி பேசினேன். நல்லதொரு குடும்பத்தில் பெற்றோரின் பங்கு. பிரிவோம் சந்திப்போம் படத்தில் ஒரு வசனம். உலக அழகையும் உலக அழகுமே திருமணம் செய்து கொண்டாலும் ஒருவர் குணத்தை ஒருவர் எத்தனை நாள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள்? ஆகவே கணவன் மனைவி வாழ்க்கையின் புரணம் அவர்கள் அன்பால் பிறந்த குழந்தை.